human யூ எக்ஸ்கிரேட்டரி urinary யூரினரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் இப்போ இதோட மெயின் function என்ன இட் ஃபில்டர் blood பிளட்டை ஃபில்டர் பண்ண இந்த யூரினரி சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் ரிமூவிங் எக்ஸசிவ் அண்ட் அன்நெசஸரி மெட்டீரியல்ஸ் இன் இந்த பாடி நம்ம பாடியில் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் இன்டர்னல் கெமிக்கல் ஹோமியோஸ்டேசிஸ் ஸோ கெமிக்கலாம் நம்ம பாடியில் வந்து ஒரு ஈவன்னஸ் இருக்கணும் உப்பு தன்மை அதிகமாகிடக்கூடாது சக்கரை தன்மை அதிகமாகக்கூடாது யூரியா அதிகமாகிடக்கூடாது அந்த மாதிரி தேவையில்லாத கெமிக்கல்லாம் ரிமூவ் பண்ணி கெமிக்கலில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துது நெக்ஸ்ட் இட் ப்ரிவென்ட்

பீன்ஸ் நம்ம பார்த்துட்டு போகலாம் அதோட ஷேப் என்னென்னா கிட்னி ஷேப்புமாங்க கிட்னியோட ஷேப்பு பீன் ஷேப் அப்படிம்பாங்க ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி சொல்லிக்குவாங்க ஓகே இங்கே ஹைலம் ஆர் ஹைலஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைடு ஒரு கான்கேவாக ஒரு குழி மாதிரி இந்த சைடு இருக்கா இதை தான் ஹைலஸ் போகும் இந்த ஹைலஸ் ரீஜனில் தான் இந்த ரீனல் வெயின் ரீனல் ஆர்டரி அதுக்கப்புறம் வந்து யுரீட்டர் இத எல்லாமே ஆகிறது இந்த இடத்துல தான் இல்லை எக்ஸிட் ஆகிறது இந்த ஹைலம் ஆர் ஹைலஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த பகுதியை தான் ஹைலஸ் ஆர் ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் எல்லா ஆர்டரிஸ் பெயின்ஸ் அப்புறம் யூரிட்டர் எல்லாம் என்ட்ரு ஆகிறது எக்ஸிட் ஆகுறது எல்லாம் அங்கே தான் தென் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் சென்டிமீட்டராகவும் ஃபைவ் சென்டிமீட்டர் ஒய்டர் த்ரீ சென்டிமீட்டர் திக்காகவும் இருக்குது அடல்ட் மேலே இதோடய வெயிட் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது அடல்ட் ஃபீமேலில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த அப்டாமினல் சீலோமில் தான் கிட்னி இருக்குது நமக்கு பின் பகுதி முதுகு பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் ரெண்டு கிட்னியும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் மேலே இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் டூ பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் தான் கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம பாடியில் இதுவும் முக்கியம் அண்ட் அவர் கிட்னி இஸ் நெஃப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்போஸ் கேப்சியூல் அதாவது நம்ம கிட்னியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அவுட் சைட்லேருந்து நம்ம போகிறோம் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னென்னா ரீனல் ஃபேசியா அண்ட் அடிபோஸ் கேப்சூல்னு சொல்லுவாங்க அடிபோஸ் கேப்சூல் கேப்சூல்னாலே அவுட்டர் லேயர் ப்ரொட்டக்ஷன்காக இருக்கிறதா கேப்சூல்னு சொல்வோம் அடிபோஸ் கேப்சூல்கிறது ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் ரீனல் ஃபேசியாங்கிறது அவுட்டர் ஃபைப்ரஸ் மெம்ரேனாக இருக்குது திஸ் இஸ் ரீனல் ஃபேசியா இந்த முட்டை முட்டையாக வரைஞ்சிருக்கோம்ல அது அடிபோஸ் கேப்சியூல் ஃபேட் இது ரெண்டும் என்ன பண்ணுதான்னா ப்ரொடெக்ஷனை கொடுக்குது கிட்னிக்கு ப்ரொட்டெக்ஷனை கொடுக்குது இதில் இன்னொரு விஷயம் ரீனல் ஃபேஸியாக இருக்கு இல்லையா இந்த ரெண்டு லைன் வரைஞ்சிருக்குமே க்ரீன் கலரில் அதுதான் அப்டாமினல் வாலோட இந்த கிட்னியை போய் ஆங்கர் பண்ணி இருக்க வைக்கிது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லேயருக்கு அடுத்து வர இந்த ரெட் லைன் ரெண்டு சப் லைன் ரெண்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா அது ரீனல் கேப்சூல் அப்படிங்கிறோம் இது வந்து ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூனால் ஆனது இந்த ரீனல் கேப்சியூல் வந்து ப்ரொட்டக்ட்ஸ் கிட்னிஸ் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்சூரிஸ் இது ரொம்ப முக்கியம் ரீனல் கேப்சூலோட ஃபங்க்ஷன் என்னென்னா கிட்னிக்கு இன்ஃபெக்ஷன் வராமையோ இன்ஜுரி வராமையோ ஏதாவது ஆக்சிடென்ட்ல போய் எங்கேயாவது மோதிரும் இட்டிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக போய் எங்கேயாவது விழுறோம் அப்படிங்கும்போது இந்த கிட்னியை இருந்து காப்பாத்துறதும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதும் இந்த ரீனல் கேப்சியூல் தான் அண்ட் தென் இந்த ரீனல் உள்ள இருக்க பாட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அவுட்டர் டார்க் ரீஜனை நம்ம கார்டக்ஸ்னு சொல்கிறோம் இன்னர் லைட்டர் ரீஜனை மெடுல்லான்னு சொல்கிறோம் இப்போது கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கட்டும் மெடுல்லாவில் மெடுல்லரி பிரமிட்ஸ் இருக்குது இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் மெடுல்லரி பிரமிட்ஸ் இந்த மெடுல்லரி பிரமிட்ஸ் வந்து இந்த ப்ராடாக இருக்கிறது கார்டெக்ஸில் எண்ட் ஆகுது இது வந்து கோன் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி இதில் இந்த ப்ராடாக இருக்கக்கூடிய பகுதி கார்டெக்ஸ் ரீஜனில் போய் என்ட் ஆகுது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதி அதாவது ஷார்ப்பாக இருக்கிறது எங்கே டெர்மினேட் ஆகுதுன்னா நான் டெர்மினேட்னால் முடியுது டெர்மினேட் இன் எஸ் இன் டு எ ஸ்ட்ரக்சர் கால்டு ரீனல் பேப்பில்லாம் ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே முடியும் இந்த இடத்துல ரீனல் பேப்பில்லா அப்படிங்கிற ரீஜன் இருக்கும் இந்த இடத்துல ரீனல் பேப்பில்லா அப்படிங்கிற ரீஜன் இருக்குது நெக்ஸ்ட் இந்த மெடுலரி பிரமிட் வந்து ஏதோட கனெக்டடாக இருக்குன்னா மைனர் கேலிசஸோடு இருக்குது இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா இந்த ரெட் கலரில் இருக்கிறதுல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அது கேலிக்ஸ் ஆக்சுவலி சிங்குலரில் வந்து கேலிக்ஸ்னு சொல்லுவோம் கேலிக்ஸ் ஏன் இதுக்கு பேர் வச்சாங்க தெரியுமா எப்படி ஃப்ளவரில் வந்து குரல்லா ஆண்ட்ரிஷம் கனீஷியம்லாம் கேலிக்ஸ் தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி தான் இந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கு மேலே இந்த கோன் அதாவது மெடுலரி பிரமிட்ஸ் வந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் கேலிக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இது குட்டி குட்டியாக இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த குட்டி குட்டியாக இருக்கிறத மைனர் கேலிக்ஸ் அப்படிம்போம் பெருசு பெருசாக இருக்கிறத மேஜர் கேலிக்ஸ் அப்படிமோ மைனர் கேலிக்ஸ் வந்து செவன் டூ டென் வரைக்கும் இருக்கலாம் இதில் மைனர் கேலிக்ஸ்லாம் சேர்ந்து கம்பைன்ட் ஆகி தான் மேஜர் கேலிக்ஸ் ஃபார்ம் ஆகுது மேஜர் கேலிக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு ஹியூமன் பீயில் கிட்னியில் டூ டூ த்ரீ இருக்கும் ஓகே மேஜர் கேலிக்ஸ் வந்து எதில் ஓப்பன் ஆகுதுன்னா ரீனல் பெல்விஸ் அப்படிங்கிற ஒரு கோன் ஷேப் இதுதான் ரீனல் பெல்விஸ் அப்படிமோ இது வந்து ஃபனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ரீனல் பெல்வீஸில் தான் இந்த மேஜர் கேலிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது இந்த மேஜர் கேலிக்ஸ் வந்து ரீனல் பெல்வீஸில் ஓப்பன் ஆனது ரீனல் பெல்விஸ் எதோட கனெக்டடாக இருக்குன்னா யூரீட்டரோட கனெக்டடாக இருக்குது திஸ் இஸ் யூரிட்டர் யூரீட்டரோட கனெக்டடாக இருக்குது இதில் கார்டெக்ஸில் ஒரு பார்ட் நம்ம நல்ல நியாயம் வச்சுக்கணும் கார்டெக்ஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் இன் டு மெடுல்லா இங்கே பாருங்கள் இந்த ரீஜன் மெடுல்லா இந்த ரீஜன் வந்து மெடுல்லா ஓகேங்களா இந்த ரீஜன் வந்து மெடுல்லா இந்த கார்டெக்ஸ் வந்து இது இது வரைக்கும் உள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு கார்டெக்ஸ் வந்து மெடுல்லா ரீஜனில் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு இந்த எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ளே போயிருக்கு இல்லையா எக்ஸ்டென்ஷன் ஆகி அதை வந்து நம்ம ரீனல் காலம்ஸ் ஆஃப் பெர்டின் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி கிட்னியோட பேசிக் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் யார் அப்படின்னா நெஃப்ரான் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை டீட்டெயில்டாக தனி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி யூரிட்டர் யூரிட்டர் அப்படிங்கிறது ரீனல் பெல்விஸ் வந்து ஓப்பன் ஆகிறது ரீனல் பெல்விஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அது ஒரு ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் அங்கே தான் வந்து மேஜர் கேலிக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது இந்த ரீனல் பெல்விஸ் வந்து ஹையல ரீஜனில் எங்கே வந்து இது ஆகுதுன்னா யூரிட்டர் ஆஃப் ஈச் கிட்னியில் வந்து இது முடியுது ஸோ யூரிட்டர் ஆஃப் ஈச் கிட்னி ஒவ்வொரு ரெண்டு யூரிட்டர் பேர் ஆஃப் யூரிட்டர் இருக்கும் ஒவ்வொரு கிட்னிலேருந்தும் ஒரு யூரிட்டர் எமர்ஜ் ஆகி வருது இந்த யூரிட்டர் வந்து எந்த மாதிரியான டிஷ்யூனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ட்ரான்ஸிஷ்னல் எபித்தீலியமால உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த யூரிட்டரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் லென்த் இருக்கும் இது எங்கே எந்த வழியாக வந்து பேஸாகி போகுது அப்படின்னா இது வந்து பேக்வர்டு அலாங் அப்டாமினல் வால் பின்பகுதியாக அப்டாமினல் வால் வழியாக பின்னோக்கி அது அப்படியே மூவ் ஆகுது ஓகே இது வந்து நேரவாக இருக்குது ரொம்ப குறுகலான டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஒயிட் கலரில் இருக்குது ரன்னிங் பேக்வர்டு அலாங் த அப்டாமினல் வால் ஓகே பின் நோக்கி போகுது அப்டாமினல் வாலோட பின் பகுதியில் போகுது இது எங்கே போய் ஓப்பன் ஆகுதுன்னா யூரினரி பிளேடரில் இந்த ரெண்டு யூரிட்டரும் ஓப்பன் ஆகுது இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா டு கேரி யூரின் ஃப்ரம் கிட்னி டு பிளேடர் ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் யூரிட்டர்ஸ் நெக்ஸ்ட் யூரினரி பிளேடர் இட் லைஸ் இன் பெல்விக் கேவிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கொஷினில் கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பெல்விக் கேவிட்டியில் இந்த யூரினரி பிளேடர் இருக்குது நெக்ஸ்ட் இதோட ஷேப் வந்து மோரார்லெஸ் எக்ஸாக்டாக பியர் ஷேப் கிடையாது மோரார்லெஸ் பியர் ஷேப் மஸ்குலராக இருக்குது சாக் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது பேக் லைக் ஸ்ட்ரக்சர் bag inner இன்னர் லைனிங்கில் transitional epithelium இருக்குது மஸ்குலார் லேயரும் அதில் இருக்குது அந்த மஸ்குலார் லேயர் வந்து எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டெட்ரூசார் மசிலால் உருவாக்கப்பட்டது இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த டெட்ரூசார் மசிலில் மூணு லேயர் இருக்குது இன்னர் மிடில் அவுட்டர் லேயர் இன்னர் லேயர் வந்து ஸ்மூத் மசிலாலேயும் அவுட்டர் லேயர் வந்து லாங்கிட்யூடல் ஃபைபர்ஸாலேயும் ஆயிருக்கும் மிடில் வந்து சர்க்குலர் ஃபைபர்ஸால ஆயிருக்கும் சில சர்க்குலர் ஸ்மூத் மசில்ஸ் மாடிஃபை ஆகி இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில் ஸ்பிங்டர் மசில்னால் நம்ம யூரினை அடக்கிறதுக்காக ஒரு மசில் இருக்குல்ல அதான் ஸ்பிண்டர் மசில் அப்படிம்பாங்க இங்கே தான் பிளேடரும் யூரித்ராவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இன்டர்னல் ஸ்பிக்டர் இருக்குது இது ரொம்ப முக்கியம் இன்டெர்னல் ஸ்பிரிண்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இன்டர்னல் ஸ்பிரிங்டர் பிளேடர் யூரித்ரா ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்குது இன்டர்னல் ஸ்பிங்டரோட இன்ஃபீரியர் பார்ட்டில் அதுக்கு கீழே எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் இருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் வந்து ஸ்கெலிட்டல் மசிலால் ஆனது இது வந்து வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குது இதில் வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்திக் ரெண்டு நர்வஸ் சிஸ்டத்தோட இன்வென்ஷனுமே இருக்கும் இதில் வந்து அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல் அப்படிங்கும் போது நம்ம யூரினை நம்மளால் அடக்க முடியும் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் அது வெளியே போக முடியாது அதுக்கு தான் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டன் மசில் ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு இதில் ட்ரைகோன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது யூரினரி பிளேடரில் இந்த ட்ரைகோனில் ரெண்டு யூரிட்டரும் ஓப்பன் ஆகுது இருந்து யூரிட்டர் இமர்ஜ் ஆகி வருது இல்லையா அது இந்த ட்ரைகோன் அப்படிங்கிற ரீசனில் தான் ஓப்பன் ஆகுது ரெண்டு யூரிட்டர் அண்ட் தென் யூரித்ரா அப்படிங்கிற டியூப் வழியாக தான் நம்ம யூரினை வெளியேற்ற போகிறோம் அந்த யூரித்ரா வந்து இருந்து லீவ் ஆகுது இந்த ரெண்டு யூரிட்டர் ஓப்பன் ஆகுது ஒரு யூரித்ரா லீவ் ஆகுது அதுதான் ட்ரைகோன் அப்படின்னு சொல்கிறோம் ட்ரைனா த்ரீ தானே ஓகே இந்த யூரினரி பிளேடரோட ஃபங்க்ஷன் என்ன டெம்பரரியா இது வந்து யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கும் பர்மனென்ட்டாக கிடையாது டெம்பரரியா வி ஷுட் எலிமினேட் ஃப்ரம் அவர் பாடி அதை வந்து நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் பட் அப்போதைக்கு கொஞ்சம் நேரம் டெம்பரரியாக இந்த யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த யூரினரி பிளேடர் அப்படிங்கிறது இருக்குது கடைசியாக நம்ம பார்க்குறது யூரித்ரா யூரித்ரா அப்படிங்கிறது கெனால் லைக் ஸ்ட்ரக்சர் கெனால்னா ஒரு வாய்க்கால் மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஒரு வழி அப்படி கெனால் லைக் ஸ்ட்ரக்சர் இட் எக்ஸ்டென்ட்ஸ் ஃப்ரம் நெக் ஆஃப் த பிளேடர் அண்ட் லீட்ஸ் டு எக்ஸ்டீரியர் இந்த எக்ஸ்டீரியருங்கிறது டிஃபர்ஸ் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ பிளேடர்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டீரியர் வரைக்கும் போகுது ஃபீமேலில் வந்து இந்த யூரித்ரா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதாவது ஃபோர் சென்டிமீட்டர் இன் லென்த்து தான் இருக்கும்

ஆஃப் த பெனிஸ் பென்னிஸ் உள்ள டிப்பில் தான் இது ஓப்பன் ஆகுது அது எங்கன்னா யூரினோஜெனிட்டல் அப்பர்ச்சர் அப்படிங்கிற போரில் ஓப்பன் ஆகுது ஓகே இந்த யூரினோஜெனிட்டல் அப்பர்ச்சரில் ஓப்பன் ஆகிறதுனால இட் கேரிஸ் போத் யூரின் அண்ட் சேமன் ரெண்டுமே கேரி பண்ணிட்டு போகுது மேலில் இருக்கக்கூடிய யூரித்ரா ஸோ திஸ் இஸ் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் யூரித்ரா இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் எக்ஸ்கிரீட்ரி சிஸ்டத்தில் யூரினரி சிஸ்டம் டீடைல்டாக பார்த்துருக்கோம் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ